இன்றைக்கி தேட்ரிக்கெலாம் ரிலீஸ் ஆகியிருக்கிற அகிலன் இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஆல்ரெடி நான் நிறைய விஷயங்கள் இந்த படத்துடைய டீசர் ட்ரெய்லர் ஃபஸ்ட்டு சிங்கிள் ஸ்னேக் பிக் எல்லாத்துலையுமே சொல்லிட்டேன் நான் ஏற்கனவே சொன்னதுதான் இந்த படம் வந்துட்டு பார்த்திங்கன்னா டீட்டெயில்டாக சூப்பராக பண்ணியிருப்பார் கல்யாண கிருஷ்ணன் கல்யாண கிருஷ்ணன் மட்டும் இல்லை இன்னும் மூணு பேர் இன்னும் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படத்துடைய ஸ்கிரிப்டாக டைரெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அகிலன் இவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம போர்டோடைய டான் ஜெயம் ரவி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வில்லனாக உருவாகிறாரு உருவாகணும்னு ஏன் நினைக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று ஜெயம் ரவி இன்னொரு ஜெயம் ரவி சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது ஸோ அதை நீங்கள் தேட்டரில் பாருங்கள் படத்தில் குமரவேல் மதுசூதன் ராவ் இவங்கள்லாம் இருக்கிறாங்க குறிப்பாக ஹரேஷ் பரேடி தானியா ரவிச்சந்திரன் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா படத்தில் ஒரு பெரிய பலம் அப்படின்னே சொல்லலாம் கதாநாயகி நம்ம பிரியா பவானி சங்கர் அளவுக்கு இவங்களுடைய கேரக்டரை வந்துட்டு சரியாக பண்ணலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கலாம் குறிப்பாக அந்த போலீஸுங்கிற கெத் த்து வந்துட்டு மிஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ உங்களை யாராவது படம் பார்த்துருந்திங்கன்னா சொல்லுங்கள் படம் பார்த்தவங்க இருந்தீங்கன்னா சொல்லுங்கள் இந்த படம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பக்கா டீட்டெயில் காரணம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவர் நம்ம ஏற்கனவே நம்ம எஸ்பி ஜனநாதனுடைய அசிஸ்டண்ட் இவர் இவங்களுடைய ஏற்கனவே இவங்க ஒர்க் பண்ண பேராண்மையாக இருக்கட்டும் இல்லை புறம்போக்காக இருக்கட்டும் இல்லை பூலோகம் இருக்கட்டும் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா டீட்டெயில் அவ்வளோ பக்காவாக இருக்கும் அதே மாதிரி இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில் தெரிக்க விட்டுருக்குறாங்க ஒரு கடல் கடல் சார்ந்த வியாபாரம் மக்களுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனையாக இருக்குது எந்த அளவுக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிறத சும்மா தூக்கி போட்டு நொறுக்கி இருக்கிறாங்க நிறைய இடங்களில் அரசியல் குறிப்பாக இந்த சேது சமுத்திரம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கூட பேசி பேசியிருக்கிறாங்க ஒரு தரமான படம் அப்படின்னு சொல்லலாம் ஜெயம் ரவி கரியரில் நான் ஏற்கனவே சொன்ன விஷயத்தை தான் திருப்பியும் சொல்கிறேன் ரிப்பீட்டட் தான் பூலோகம் அதுக்கப்புறம் முன்னோ அந்த பேராண்மை இதெல்லாம் வந்து ஜெயம் ரவியோட கரியரில் ஒரு மிகப்பெரிய படம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த அகிலன் இருக்கும்னு நான் நம்புறேன்னு ஏற்கனவே நான் சொன்னது தான் அதனால் அதே மாதிரி தான் இந்த படம் பண்ணியிருக்கிறாரு கல்யாண கிருஷ்ணன் உண்மையிலே டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா சில இடங்களில் போர் அடிக்கிற அளவுக்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா டீட்டெயில் படத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம் பாட்டு ஒன்றும் பெருசாக கை கொடுக்கல வழக்கம் போல் சாம் சிஎஸ் உடைய பிஜிஎம் வந்து தர 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 பல இடங்களில் எரிச்சலாக இருந்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிறதாக தான் படம் நல்லா போய் தேட்டரில் போய் பாருங்கள்